हाय फ्रेंड्स नादा कैथी என்னுடைய தீவு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோல இந்த டேஸ்டி கேக்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் ஸ்டார்ட் பண்ணுவோமா ஃபர்ஸ்ட் ஒரு அரிப்புல 1/4 கப் மைதா கொஞ்சமா ஒரு pinch பேக்கிங் பவுடர் அந்த பேக்கிங் பவுடரை விட கொஞ்சம் கூட கம்மியா ரொம்ப கம்மியா பேக்கிங் சோடா இவ்ளோ ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கோகோ பவுடர் ஆட் பண்ணனும் हाफ टी स्पून कोको पाउडर ऐड பண்ணிக்கோங்க இந்த நாளையும் நீட்டா அரைச்சிக்கோங்க லம்ப்ஸ் அதாவது கட்டிகள் எதுவுமே இல்லாம நீட்டா அரைக்கணும் और मुट्टை கூட 5 to 6 drops vanilla essence ऐड பண்ணிக்கோங்க அதுல ஒரு pinch salt சேர்த்துக்கோங்க இத ஒரு பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுங்க நோரா ஃபார்ம் ஆகுற வரைக்கும் பீட் பண்ணனும் சோ இப்போ முட்டையை பீட் பண்ணியாச்சு இனி இதுல தேவையான அளவு sugar சேர்த்துக்கோங்க ना वो 1/4 कप मैदा अद कुछ कमिया सुगर சேர்த்திருக்கேன் அதுக்கு அப்புறம் 1 teaspoon oil ऐड பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் 1/4 கப் milk ऐड பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா 1/4 teaspoon vinegar ऐड பண்ணிக்கோங்க இத வந்து பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க அந்த மினி பீட்டர் வந்து சரியா யூஸ் ஆகாதனால நாங்க இந்த பெருசை யூஸ் பண்ணிருக்கோம் இனி வந்து ஃபுட் கலரிங் ऐड பண்ணிக்கோங்க இதல 2 drops ஃபுட் கலரிங் ऐड பண்ணிக்கோங்க நாங்க இதல 5 drops ऐड பண்ணிருப்போம் நாங்க வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணனால இது ரெட் ஆகும்னு நினைச்சி 5 drops வரைக்கும் ऐड பண்ணோம் ஆக்சுவலா வந்து நாங்க ரெட் வெல்வெட் கேக் தான் ட்ரை பண்ணோம் பட் அது ரெட் வெல்வெட் மாதிரி வரல வேற கலர்ல வந்துச்சு இனி இதல ஃபர்ஸ்ட் நம்ம mix பண்ணி வச்சிருந்த அந்த dry ingredients எல்லாத்தையும் சேர்க்க போறோம் அதாவது அந்த மைதா கோகோ பவுடர் எல்லாம் mix பண்ணோம்ல அதத இதல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து mix பண்ணிக்கோங்க सो केक मिक्स வந்து ಅದಕ್ಕೆ தேவையான கன்சிஸ்டன்சிலே வராதனால வந்து நாங்க 3 டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ரா மைதா ஆட் பண்ணிருக்கோம் இத ஆட் பண்ணப்பறம் வந்து கேக் வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் மைதா வந்து 1/4 கப் சொல்லிருப்பேன்ல அது கூடயே சேர்த்து 3 டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இனி நம்ம அடுப்புல கொஞ்சம் தண்ணியை சூடாக்க வச்சி அதுல கேக்க வேக வைக்க போறோம் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நான் இந்த பாத்திரத்துல தான் கேக் செய்ய போறேன் சோ இத இப்பவே கிரீஸ் பண்ணி வச்சிட்டேன் தண்ணி வந்து கொதிக்க தொடங்கிட்டு சோ வந்து நான் இப்பவே மாவை ஊட்டி வெச்சற போறேன் உள்ள நான் வந்து அந்த பாத்திரத்தோட 3/4 அளவுக்கு மாவு ஊத்தி இருப்பேன் பட் அவ்ளோ ஊத்த கூடாது பவுலோட பாதிக்கு ஊத்துனா போதும் ஏனா எப்படியுமே வந்து கேக் வரும்போது பொவ்விதா வரும் இனி இதை இன்னொரு பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணி மூடி வச்சுக்கிட்டேன். நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மூடி வந்து எங்களுக்கு தேவைப்பட்டனால நாங்கள் சேஞ்ச் பண்ணோம் அந்த மூடியை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேக் நல்லா வெந்துட்டு இனி இதை வெளியில் எடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேண்டில் ஆஃப் பண்ணிக்கிறேன். கேக் ஆறுன பிறகு நான் இதை வெளியில் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. வாவ், கேக் வந்து ஒரு அழகான பர்ஃபெக்ட் ஷேப்பில் வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நாங்கள் இந்த கப்பில் வச்சு இன்னொரு கேக் செய்தோம். இந்த கேக் வந்து அழகாக மஃபின் மாதிரி வந்துருந்து. ஸோ இதை நான் வந்து வித்தியாசமாக பேக் பண்ணி காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இந்த கப்பில் வச்சு ஷேப் பண்ண போகிறேன். ஷேப் பண்ண பிறகு அதை ரிமூவ் பண்ணி சைடெல்லாம் ட்ரிம் பண்ணிக்க போகிறேன். சைடெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு இனி இந்த கேக்கை இதுக்குள்ளே வச்சிடலாம். இப்படி இனி லாஸ்ட்டாக இந்த பேப்பர் வச்சு நான் இதை ரேப் பண்ணிக்க போகிறேன். அதை டைப் பண்ணறதுக்கு வந்து நான் பைப் கிளீனர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் மொத்தம் 4 கேக் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா அடுப்பில் வந்து தண்ணியை சூடாக்க வச்சு இதில் வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணணும். இப்படி மெல்ட் பண்ணி வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வந்து ஒரு மாதிரி இந்த ஃபாண்டைன் மாதிரி வரணும்னு சொல்லி வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருப்போம். அது வந்து எப்படின்னா நான் மில்கி பார் சாக்லேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 சாக்லேட் போட்டும் கொஞ்சம் தான் வந்திருக்கு. அந்த 10 ருபீஸ்க்குள்ளதில் 2 சாக்லேட் யூஸ் பண்ணோம். ஸோ இதில் வந்து மில்க் கலட்டி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அந்த அதில் ஒரு ஆயில் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து தனியாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கேக்கில் போடுறதுக்கு வந்து தண்ணியில் சீனியை கலத்தி வச்சுருக்கோம். சும்மா கேக் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் அப்படி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக இப்படி பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இந்த அலுமினியம் ட்ரேயில் தான் வந்து கேக்கை வைக்க போகிறேன். கேக்கை இதிலே வச்சு டெக்கரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த கேக்கில் வந்து நம்ம இப்போ செய்து வச்சுருந்தா அந்த சீனி தண்ணியை வந்து போட போகிறோம். போட்டு அதுக்கப்புறமா வந்து எத்தனை லேயர் உங்களுக்கு வேணுமோ அத்தனை லேயரை கரெக்டாக அடுக்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பிக்காக இருக்கணும், வர வர குட்டியாகிட்டே போகணும் அது. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கேக்கை வந்து கட் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. கட் பண்ணலன்னா வந்து அதில் இப்படி ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டு அதை வச்சிங்கன்னா வந்து ஈஸியாக அந்த சீனி தண்ணியெல்லாம் உள்ளே போகும். ஃபோனில் வந்து ஸ்பேஸ் இல்லாதனால வந்து வீடியோ இந்த இடத்துல கட் ஆகியிருக்கு. அதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து திரும்ப எடுத்து அதுக்கப்புறம் பாதியில் இருந்து தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி கிளே மாதிரி தான் வந்து அந்த மெல்ட் பண்ண சாக்லேட் வந்துருந்து. அதில் உள்ள ஆயிலி சப்ஸ்டன்ஸை எடுக்கக்கூடாது, வெறும் அந்த சாக்லேட்டை மட்டும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா மேலே இனி இந்த மாதிரி ஜீரக முட்டையும் இந்த ஸ்வீட்டையும் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்க போகிறோம். So finally நம்ம வந்து பியூட்டிஃபுல் கேக்கா ரெடி பண்ணி முடிக்க போறோம். So இதுதான் நம்ம கேக்கோட ஃபைனல் லுக். பார்க்கவே சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பை, அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.